நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நண்பா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வலை வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ நானா சைஸு ஸ்டாக் இருக்குது வலையில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம இப்போ அதை வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இப்போ நம்ம வலை வீடியோ வந்து பார்க்கலாம். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலையோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, 200 mm இந்த கெட்டு காட்டியிருக்கேன். 200 mm 3-2 இது வந்து பார்த்தீங்கன்னா 200 mm உங்களுக்கு என்ன சைஸ் தருங்களா? பாருங்க நண்பா, 10 கண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டு காட்டணும் கண்ணு காட்டும் முதல்லாம் 10 கண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து ஸ்டாக் இருக்குது நண்பா, மோட்டா வலை தான், நல்லா ஒரு கண்டம் மாற்ற ஒரு வலை தான் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா 165. ஆமாம் நண்பா, இது வந்து இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா 165. இந்த வலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ கண்டையிலிருந்து பார்த்திங்கன்னா 7 கிலோ கண்டை வரைக்கும் மாட்டோம், 8 கண்ணு வலை. ஆமாம் நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ கண்டையிலேருந்து ஒரு 7 கிலோ கண்டை வரைக்கும், 3 கிலோ கண்டையிலேருந்து 7 கிலோ கண்டை வரைக்கும் மாட்டோம். அந்த மாதிரி வலை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. இந்த வலையோட அந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் சின்னதாக மாட்டுற வலை தான் அது. ஆமாம், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா 150 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கண்ணு வலை இது. இந்த வலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ மீன் வரைக்கும் மாட்டோம். இது நல்லா பாருங்கள், விரல் எத்தனை விரல் நம்ம அதில் பிடிச்சிருக்கிற மட்டும் பார்த்துங்க, 7 விரல் தான் இருக்கும். சுண்டு விரல் கீழே இருக்கும், அது நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க, 7 விரல் தான் இருக்கும். இது வந்து சைஸ் வலை தான் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 140 தெரியுதுங்களா, நீ தான் காட்டணும் கிட்டத்தின வந்து இது என்ன போது இங்கே காட்டணும். 140 இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா ஒரு 2 கிலோலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 கண்ணு ஓகேங்களா, அந்த மாதிரி இதில் வந்து மீன் மாட்டோம். நைஸு கண்ணு வலை, மோட்டா கிடையாது, நைஸு. இதுவும் அது கூட சேர்ந்தது தான், இது ஒரு 6 பண்டல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 125 இது வந்து பார்த்தீங்கன்னா 125 இது நான் மூஞ்சி இருக்கிறே இல்லையா அப்பப்பா பாருங்க. 125 2-3 50 கண்ணு இறக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 6 பண்டல் இருந்து, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸும் கிடையாது, ரொம்ப மோட்டாவும் கிடையாது. இப்போ இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டா வலை, இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டா வலை. இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட கொஞ்சம் நைஸு, ஆனால் நைஸை கூட கொஞ்சம் மோட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 110 110ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கண்ணு வலை, இது நைஸு வலை 6 கண்ணு 5 கண்ணு வலை இது 110 இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 110 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்ணு வலை இது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைலட் இருக்குது பார்த்தீங்களா, பைலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ சைஸ்லேருந்து நல்லா இந்த ஒரு மீன் மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 105 இதை பாருங்க, 105 01 6 இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா ஜிலேபி ஒரு 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் விரால் இருந்ததுன்னா மாட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிறைய ஜிலேபிங்கெலாம் மாட்டானா, பெரிய பெரிய ஜிலேபி பைலட்டுங்க அந்த மாதிரி மாட்டுறதுக்கான ஒரு வலை இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 100 180 இது வந்து பார்த்தீங்கன்னா 180 100 50 கண்ணு இறக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நைஸும் கிடையாது, ரொம்ப மோட்டாவும் கிடையாது, நடுத்தரமான ஒரு வலை, கண்ட கண்ட மாட்டுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வலை இது. இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இது இதுவும் 100 தான், இது வந்து பார்த்தீங்கன்னா நைஸு. இப்போ இது 100 தான், இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா நைஸு. இப்போ பாருங்க 1-6 100 இதுவும் வந்து நமக்கு ஜிலேபிக்கு விரலுக்கு அந்த மாதிரி ஒரு இது தான் மாட்டோம். இப்போ இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 90
90 16 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான். அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸு. இது வந்து கொஞ்சம் பெருசாக மாட்டுதுன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னதாக மாட்டுறது. இங்கே பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா 80 16 இது வந்து பார்த்தீங்கன்னா விரால் ஜிலேபி ரெண்டுத்துக்குமே ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாட்டுற மாதிரி ஒரு 1/2 கிலோ சைஸ் விரால்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் வரைக்கும் விரால் இது அப்படியே சுற்றிக்கும். இதனால் ஹைட்டாக வச்சு விடணும். ஒரு 10 அடி 5 அடி ஹைட் இருக்குன்னா அது மாதிரி சுடணும். அப்போ விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மீன் மாட்டணும். பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 70 ரொம்ப சி அப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜிலேபிலாம் இருக்காது. ரொம்ப சின்ன ஜிலேபிங்க தான் இருக்குமே. ஒரு நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ வந்து இந்த வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது சைஸு ஜிலேபி விரால் சின்ன சின்ன விரால் அந்த மாதிரி சுடுறதுக்கு இந்த 70 சைஸ் கரெக்டாக இருக்கும். இதுவும் நைஸ் வளர்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 70 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா நம்ம தண்ணி ஓவராக ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்தீங்கன்னா வெள்ளமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸ் வலை விட்டோம்னா நமக்கு வந்து கட் ஆகிடும் வலை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டை வலை இருக்குது, கொஞ்சம் வந்து கனமாக இருக்கும் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம தண்ணி அந்த வெள்ளத்தில் நம்ம இது விட்டோம்னாக்கா நம்ம ஹைட்டாக ஃபுல் ஹைட்டு வச்சு விடணும். அப்போ நமக்கு வலை வந்து கிழியாது, மீன் மாட்டினாலும் வலை வந்து அராது. அதுக்கு இது 70 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3.5 கன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கன்று தான் இது. இது கணக்கு பார்த்தீங்கன்னா 3.5 கன்று கேப்புக்கு இது பாருங்கள் இது 3.5 கன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கன்று. ரொம்ப கொஞ்சம் மோட்டாகவும் இருக்கும், நைஸும் கிடையாது, ரொம்ப மோட்டாகவும் கிடையாது, மீடியம் சைஸு. நமக்கு கண்டைக்கு சின்ன சின்ன கண்டை இப்போ 3/4 கிலோ கண்டை 1 கிலோ கண்டை அந்த மாதிரி செய்கிறதுக்கு இது விடலாம். இப்போ வந்து ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா இதில் மாட்டோம், ஆனால் அந்தளவுக்கு மாட்டாது. ஆனால் கண்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாட்டோம், வலை வந்து கட்டாகாது. அதுக்காக தான் இது கொஞ்சம் கனமாக வச்சு விடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 60 mm. இது இது சரியாக தெரியாது பாருங்க 60 mm. 1 16 தான் இதுவும் 100 கன்று இறக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக இருக்குது ஜிலேபிங்க. இப்போ வளப்பு குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜிலேபி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். அந்த வளப்பு குட்டியில் இருக்கிற மீன் கண்ட மீன் அந்த தீனி எல்லாமே அந்த சின்ன சின்ன ஜிலேபிங்க தான் சாப்பிடும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி மீனை விட்டுட்டு அந்த ஜிலேபி மீனை பிடிக்கிறதுக்கு இந்த வலையை விடுவாங்க. இந்த வலையை விட்டு அந்த ஜிலேபி மீன்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த தீனி கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக இந்த வலையை விட்டு அது கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இதுவும் 55. இது வந்து 3 கன்று வலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கன்று வலை பாருங்கள் 55 16. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கன்று வலை. நம்ம கரெக்டாக இருக்கும் பாருங்கள் 2 கன்று ஃபுல்லாக போவோம், கொஞ்சம் கேப் இருக்கும். இதுதான் 2.5 கன்று வலை. இதுவும் அப்படி தான் இந்த சின்ன சின்ன ஜிலேபி இருக்குது, குறவை குறவை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குறவைங்க ஜிலேபிங்க அது காலி பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கன்று வலை. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கன்று வலை. ஒரு வேலை தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் கேப்பு. 1 கன்று வலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒகிரி குள்ளக்கண்டை இந்த பஸ்தலை பொடி கோல்வாசி மீன் அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு இந்த வலை கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வலை 32 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் இது பிஞ்சிட்டு இது தெரில 32 mm. இது அங்கே கட் வருது பாருங்கள் 32 mm. 1 6 நைட்டு தான் காட்டு இவ்வளோ தான் நண்பா. நம்ம கிட்ட இருக்கிற வலை வந்து இந்த வலை தான். யாருனா வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கயிறு மேல் கயிறு அடிக்கயிறு இதெல்லாம் ஒன்று இருக்குது நண்பா நம்மக்கிட்ட. அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.